ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மயிலாடுதுறை சேர்ந்த ரவுடி ரஞ்சித் அவருடைய காலனுடைய அடுத்த எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இதோட கண்டினியூஷன் பார்த்தாதான் கண்டினியூஷன் கரெக்டா புரியும். அந்த காலனில பாத்தீங்கன்னா அவர் எங்க பிறந்தார், அவங்க அம்மா அப்பா பேர் என்ன, எத்தனை தங்கைகள் அவருக்கு, எப்படி அவர் லைஃப் இந்த ரவுடி சுத்தல வந்துச்சு, நண்பர்களுக்காக மொத மொதல் எப்படி பீர்பாட் எடுத்து மண்டையை ஓடிச்சாரு, என்னென்ன கேஸ் வாங்கினாரு, அதுக்கப்புறம் நண்பர்கள் எப்படி எதிரியா மாறினாங்க, அவருக்கு எப்படி ரூட் எடுத்தாங்க, அவர் 10 பேர் கூட்டிட்டு போயிட்டு அவர் குடி வாங்கி கொடுத்து அவர் எப்படி அடிச்சாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ரிவேஞ்ச் எப்படி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கொத்த திரு கண்ணனுடைய பழக்கம் எப்படி கிடைச்சது, அவருடைய குரு சத்தியசீலன் எப்படி பழக்கம் கிடைச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போன காலம் பார்த்திருக்கோம். லாஸ்டா நாளைக்கு சபரிமலைக்கு மாலை போட போறோம் அப்படின்ட்டு முந்தின நாள் உட்காந்து கார்த்திகை, அதாவது நவம்பர் 16 சரக்கு அடிக்கிறாங்க, அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் லைஃப் எப்படி டர்ன் ஆக போச்சுன்றதா இன்னைக்கு எபிசோட பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் நமக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா விடிஞ்சா சபரிமலைக்கு மாலை போடணும் கார்த்திகை ஒன்று. அதுக்கு முந்தின நாள் நவம்பர் 16 என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே போயிட்டு சரி நல்லா சரக்கு அடிச்சு செட்டில் ஆகிடலாம், நாலு மாலைக்கு மாலை போட போகிறோம், எதுவுமே அந்த கட்ட பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரஞ்சித்து கூட ஒரு 10 பேர் போகிறாங்க. 10 பேர் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தயாலன் ஹோட்டலில் போய் நல்லா சரக்கு அடிக்கிறாங்க, எல்லாம் செம்ம போதை, எல்லாம் குஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கூட நம்ம என்ன சொல்கிறாங்க, கலஞ்ச நகர் வாசலில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற தள்ளுவண்டிகளை போய் சாப்பிட்லான்றாங்க. அப்போ அப்போவே சொல்கிறார் ரஞ்சித்து, வானா அந்த தெருக்கு போவானா, அங்கே போனால் நம்மளுக்கு அவங்களும் எல்லாம் பிரச்சனை வரும், எப்போ நம்ம வரும்னு காண்டில் இருப்பாங்க, போவானான்றாரு. பசங்க என்ன பண்ணுறாங்க, போதையில் என்ன பண்ணுறாங்க, ஏற்றி விட்றாங்க ரஞ்சித்தை, வா வரதை பார்த்துலாம் என்ன பண்ணுறாங்க வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கூட்டின்னு போகிறாங்க. அங்கே அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து தள்ளுவண்டியில் சாப்பிட்றாங்க, ரஞ்சித் பக்கம் ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்க. அதே நேரம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கலைஞர் நகர் பகுதியை சேர்ந்த கதிரவன் அவரும் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு, அவங்க கூட ஒரு 10 பேர் இருக்காங்க, எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. நல்ல போதையில் என்ன ஆச்சு திடீர்னு, ஐயப்பன்றவர் ரஜித் கூட வந்து ஐயப்பன்றவர் என்ன பண்ணுறாரு, கூட இட்லிக்கு சாம்பார் ஊற்றும் போது சாம்பார் கைத்தவரி அவர் மேலே பட்டுருது, கதிரவன் மேலே பட்டுருது, சாம்பாரை கொட்டிடுறாரு. கொட்டின உடனே கதிரவன் என்ன பண்ணுறாரு, முறைகிறாரு. முறைச்ச உடனே ரஜித் என்ன பண்ணுறது, கேட்குறாருன்னு என்ன யாரா வேணும்னு கொட்டுவாங்க, தெரியாமல் நான் பட்டுச்சு என்னன்னு, இவங்க போதையில் இருந்தவனா மாறி மாறி முறைக்க அவங்க முறைக்கன்னு சொல்லி என்ன அடிதறி வர நிறைய சூழ்நிலை மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு அடிதறி மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, கலைஞர் பக்கத்தில் இருக்கிறதுனால கதிரவன் என்ன பண்ணுறாரு, அங்கே டக்குனு ஒரு 10 பேர் கூப்பிட்றாரு. கரெக்டாக இவங்க அடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா ரஞ்சித் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு தன் கையில் இருந்த ஒரு பட்டன் கத்தி எடுத்து ஒருத்தர் குத்திடுறாரு. குத்திட்டு அங்கேருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க, இவங்க யார் அடி வாங்கலாம், குத்திட்டு ஓடிடுறாங்க எல்லாம். எப்படின்னு தெரியும் அன்னைக்கு நைட்டு பிரச்சனை வரும். கதிரவன் என்ன பண்ணுறாரு, ஒரு 20 பேரை கூட்டிட்டு அன்னைக்கு நைட் இரவே ஒரு 2 மணிக்கு போறாரு, நிலத்துக்குடியில் இருக்க ரஞ்சித் வீட்டுக்கு போறாரு. தெருவில் போஸ்டர் விட்டுங்கிற பசங்க என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இவருக்கு முன்னாடியே, ஆனால் இந்த மாதிரி ஒரு 20 பேர் வராங்கண்ணான்னு சொல்லிடுறாங்க. பொருள்லாம் எத்தனை வராங்கண்ணா, கையில் பசங்களோட வராங்கண்ணா, கலைஞர் நகர் பசங்களாம் வராங்க, நீ பார்த்துருந்தோம் அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 20 பேர் பசங்களை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, கையில் எல்லா பொருளும் எடுத்துங்க நேரம் என்ன பண்ணுறாரு, பெரிய கோயிலுக்கு போகிறார். பெரிய கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, கொத்த திரு கண்ணனுக்கும் சதீஷுக்கும் கால் பண்ணுறாரு, ரெண்டு பேரும் அங்கே வந்துடுறாங்க. வந்தவொடனே கண்ணன் என்ன சொல்கிறாரு, பேசிக்கலாம் அப்படின்னாவே அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பொருள் எடுக்கும் இவங்களும் பொருள் எடுக்கும், ரெண்டு பக்கமும் பயங்கர சண்டை. ரஞ்சித்து சதீஷ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து எல்லாரையும் வெட்டி ஓட விடுறாங்க. கதிரவன் மட்டும் என்ன பண்ணுறாரு, தனியாக மாட்டிக்கிறாரு, எல்லாம் ஓடிறாங்க, வண்டிகள்லாம் போட்டு ஓடிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ரஞ்சித்தும் சதீஷும் சேர்த்து கண்ணனை வெட்டிடுறாங்க. ரஞ்சித்து சதீஷ் கண்ணன் மனோ மற்றும் ஒரு 3 பேர் மீது என்ன பண்ணுறது, குலமுயற்சி வழக்கு பதியப்பட்டு மயிலாடுதுறை போலீஸார் கைது செய்கிறாங்க. கைது செய்து நாகப்பட்டினம் சிறையில் அடைக்கிறாங்க. கண்ணனுக்கும் ரஞ்சித்துக்கும் ஏற்கனவே இஸ்யூ ஷீட் இருக்குது, நிறைய வழக்குகள் இருக்குன்றனால என்ன பண்ணுறாங்க, உண்டாசு போடுறாங்க. திருச்சி சிறைக்கு மாத்துறாங்க. சிறையில் கண்ணனும் ரஞ்சித்தும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. ரஞ்சித்தோட குருநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை மன்னார், அவருமே சிறையில் இருக்கும்போது நான் ஒரு தடவை பழகமாகறாரு, நல்ல க்ளோஸ் அவர். கண்ணன் சிறைக்கு போன ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு கல்யாணம் நடக்குது, அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. 8 மாதம் கழிச்சு குண்டாசம் முடிச்சு தான் வெளியே வராங்க, அதாவது 2022 செப்டம்பர் மாதம் தான் வராது, வெளியே வராங்க. எந்த பிரச்சனையும் ஈடுபடல, ரெண்டு பேரும் கம்முனுக்குறாங்க, ஆனால் ஜாலியாக சரக்கு அடிச்சுன்னு அப்படின்னு சுற்றினுக்குறாங்க. ரஞ்சித்தோட தங்கச்சிக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்குது. ஒரு பக்கம் எல்லா பிரச்சனையும் அமைங்கி, இதுக்கப்புறம் ரஞ்சித்தும் கண்ணன் என்ன பண்ணுறாங்க, எந்த பிரச்சனைலாம் வேணாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஊருக்குள்ள இது தேவையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி தான் இருக்கிறாங்க. இந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்தோட தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இந்த கேப்பில் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க கூட இருக்கிற அதாவது கலைஞர் நகரில் ஒரு திவாகரன் ஒருத்தர் இருக்கார், அதே மாதிரி இவங்க கூட ஒரு திவாகரன் இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறதுனா, மாற்றி இன்ஸ்டாகிராமில் சண்டை போடுகிறது, ரீல்ஸை போடுறது, ஃபோன் பண்ணி கலாய்க்கிறது, என்ன நீ என்ன எங்களை தான் வெட்டிட்டீங்களா ஃபஸ்ட்டு, இப்போ என்ன உங்களுக்கு முடிஞ்ச வந்து வெட்டி பார்க்கலான்னு சொல்லி மாறி மாறி கலாய்க்கிறது. அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து முடிஞ்ச பிரச்சனையை பகையை வளர்க்குறாங்க. இப்போ அந்த திவாகர் என்ன பண்ணுறாரு, எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த அவங்க ஏரிய பசங்களுக்கு சொல்கிறார். இந்த திவாகர் என்ன பண்ணுறாரு, எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த பசங்க வந்து உசுப்பேத்தி விடுறது. இதை இதே மாதிரி மாறி 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 மாதிரி திட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தைரியம் இருந்தால் வாடான்னு சொல்லி ஜாதி ரீதியாலும் திட்ட ஆரம்பிச்சுறாங்க. மாறி மாறி திவாகர் என்ன பண்றாரு, கண்ணனு கால் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி உன்னை என்ன சொல்றாரு, நீ வாடா வந்து கூட்டணும் சொல்லி கண்ணன் ஒரு பார்ட்டியில் இருக்கிறாரு, நல்ல போதை. கண்ணனை போய் கூட்டணும் வராங்க.
அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நேரம் ரஞ்சித் வீட்டுக்கு வராங்க. ரஞ்சித் வீட்டு வந்தோன்னே ரஞ்சித் கையில பொருள் எடுத்துட்டாரு. ரெடியா நிக்கிறாரு, வா என்ன பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியா நிக்கிறாரு. விடிஞ்சா ரஞ்சித் தங்கச்சி கல்யாணம். அப்ப என்ன பண்றாரு ரஞ்சித், கண்ணை நல்லா போத நிக்க முடியாத அளவுக்கு போத. அப்ப என்ன பண்றாரு ரஞ்சித், இரு ஒரு நிமிஷம் நம்ம எதுக்கு துரு துருன்னு போவேன், பசங்களோட கூட போய்க்கலாம், அங்கே சூழ்நிலை எப்படி இது பார்க்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன பையன் அனுப்புறாங்க. சின்ன பையன் போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, அங்கே ஊரில் சாவு வேற, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவனுக்கு பிறந்தநாள் வேற, எல்லாம் செம்ம போதிலிருக்கிறாங்க, பசங்க பிறப்புறனுக்குது, இப்போ போனால் மாட்டிக்கும், இன்னைக்கு ஒரு நாள் வேணாம் விட்டுருங்கன்றார். அப்ப ரஞ்சித் என்ன சொல்றாரு, அதே மாதிரி ரஞ்சித் என்ன சொல்ற, கண்ணகிட்ட சொல்றாரு, கண்ணா நீ வேணாம் கண்ணா, இன்னைக்கு நம்ம போனாங்க மாட்டிப்போம், பசங்களோட போய்க்கலாம், விடிஞ்சா வேற தங்கச்சி கல்யாணம், இது தங்கச்சி கல்யாணம் முடிட்டோம், நம்ம என்ன பண்ணுமோ பண்ணலாம்னு சொல்லி சொல்றாரு. கண்ணா என்ன பண்றாரு, உடனே என்ன நீ பயந்துட்டியா, உனக்கு தைரியம் என்ன சொல்லு, நான் பாத்துக்கிறேன், என் தலையை எத்துருவானுங்களா, அவனுக்கு என்ன பண்றாரு பாக்கலாம்னு சொல்லி போதையில் என்ன பண்றாரு, பயங்கரமா வெறித்தனமா வர்றாரு. திவாகரன் அது உசுப்பேத்தி விடுறாரு, அவரை வா பாத்துக்கலாம் ஏத்துக்கலாம் சொல்லி உசுப்பேத்தி விட்டோன்னா, ஒரு கட்டத்துல இவர் பயங்கரமா திட்டி கலாகிறாரு ரஞ்சித்தை, உனக்கு என்ன மட்டும் நான் வந்தேன், அக்கா கல்யாணத்துக்கு நான் உள்ள இல்லையா, உனக்கு தானே வந்தேன் நானே, இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை நீ வரமாட்ட பத்தியான்னு சொல்லி இப்படி ஒரு மாதிரி பேசினவொன்னா என்ன பண்றாரு, இவரை கிளம்பி போயிடுறாரு, கத்தி எத்துன்னு போயிடுறாங்க. போறாங்க நேரம் அங்க போய் பார்க்கும்போது கலைஞர் மெயின் ரோட்ல யாருமே இல்லை. அப்பையும் என்ன பண்றாரு ரஞ்சித் சொல்றாரு, வேணா போயிடலாம், எவனும் இல்லடா வாடா போயிடலாம், வெறும் வாய் உதாதாண்டான்னு சொல்றாரு. ஆனாலும் திவாகர் என்ன பண்றாரு, மறுபடியும் டூஸ் அடிக்கிறாரு, வா வந்தது வந்தாச்சு ஊருக்குள்ள போயிடலான்னு சொல்லி மூணு பேரும் ஊருக்குள்ள போயாச்சு. மூணு பேரும் ஊருக்குள்ள போன உடனே ஊர் சூழ்ந்துருச்சு, கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 30-40 பேர் இருப்பாங்க, எல்லாம் போத எல்லா கையிலையும் கத்தி. இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்க, வண்டி எப்படி ஏடாடமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை திவாகரும் ரஞ்சித்தும் வேற வேற ஏரியாவில் ஓட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, போதையில் கலைஞர் உள்ள விட்டாரு, உள்ள போய் வசமா மாட்டினாரு, கொத்து கொத்துன்னு போட்டு கொத்தி கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க கண்ணனை. ஆகஸ்ட் 17, 2022 ஆண்டு தான் கண்ணன் கொலை செய்யப்படுறாரு. ஊரே கலவர பூமியா மாறுது. கலெக்டர் 144 தடை சட்டம் போடுறாங்க. வணிகர் சங்கம், வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லி ஏகப்பட்ட போராட்டங்கள் வெடிக்குது. பஸ் ரூட்லாம் கிடையாது, பஸ் ஸ்டாப் பண்றாங்க. இந்த மாதிரி கொடூரமான ஒரு விஷயத்துல ஒரு 22 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் பிணத்தையே வாங்குறாங்க. ஊர்ல வந்து அப்படியே அந்த பதட்டம் அப்படியே இருந்துட்டே தான் இருக்கு. ஒரு எல்லாம் உள்ள போனவங்க எல்லாம் குண்டாஸ்லாம் போறாங்க. ஒரு 6 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் எல்லாம் வந்துடுறாங்க. வெளியே வந்தோன்னே என்ன பண்றாரு, அவருடைய கண்ணனுடைய தம்பி சந்திரமோகன் ரஞ்சித்துக்கு போன் அடிக்கிறார், என்னப்பா எல்லாம் கண்ணன் சாவு எதுவும் பதிலடி கொடுவில்லையா, எல்லாம் அவங்க நான் வேலையை பார்த்துன்னு இருக்கீங்க, எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த உணர்வு இல்லவே இல்லையா, கண்ணனை ஆக்சிடென்ட் செத்தான்ற மாதிரி கலாய்க்க ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, நீ நேரம் என்னை பாக்குது வா, நீங்க வீட்டுக்கு வேற சொல்லி அவரு எடுத்து வர வைக்கிறார். அப்ப சந்திரமோகன் அங்க போறாரு. ரஞ்சித் சந்திரமோகன் என்ன பண்றாங்க, ஒரு கார் எடுக்கிறாங்க, நேரா போயிட்டு பட்டுக்கோட்டை மன்னாரை பாக்குறாங்க. மன்னார் என்ன பண்ணுறாரு, மன்னார் கவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போகிறாங்க நேரம் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, திருநெல்வேலி போகிறாங்க. அங்கே போய் வான்பாண்டியன்றவரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டு நேராக மயிலாடுதுறைக்கு வராங்க. ஒரு காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து வெடிகுண்டு சுற்றுறாங்க. இந்த 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 இதுக்கு பதிலடி கொடுக்குறது வெடிகுண்டு சுற்றுறோம் சொல்லி நிறைய வெடிகுண்டு சுற்றுறாங்க. வெடிகுண்டு சுற்றுறாங்க. 4 நாள் என்ன பண்ணுறாங்க, வெடிகுண்டு சுற்றி ஏரியாவுக்கு வந்து ரூட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு பொம்பளை விஷயம் போட்டுக்கின்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றினு ஒரு மாதிரி ரூட் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் 4 நாளும் பார்த்தீங்கன்னா யாருமே மாட்டலை. முக்கியமான கண்ணன் குழந்தை யார் முக்கியமானவங்களும் அவங்களாம் மாட்டவே இல்லை, எல்லாமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப கரெக்டா என்ன இந்த நேரத்தில் மயிலாடுதுறை போலீஸுக்கு தகவல் போயிடுது, எல்லாம் ஆளாளுக்கு எஸ்கேப் ஆயிடுறாங்க. மன்னார் மாட்டிக்கினார். மன்னார் மாட்டினவனே மன்னார் எல்லாத்தையும் ஒத்துக்கினார், என்ன விஷயம், எதுக்கு நீங்க பாம்பு கட்டினீங்க, என்ன விஷயம்னா, இந்த மாதிரி கண்ணன் சாவுக்கு பதிலடி கொடுக்க தான் கட்டணும், இங்க வச்சுதான் கட்டணும்னு அங்க போய் நேரம் பாம்பு கிம்மு கத்தி கித்தி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. மன்னார் என்ன பண்றாங்க, பட்டுக்கோட்டை மன்னரை காலை வச்சு சிறையில் அடைச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அதாவது கலக்கி கட்டபொம் மன்னர் ரஞ்சித் என்ன பண்ணுறாங்க, சென்னை ஹைகோர்ட்டில் போய் சரணடைகிறாங்க. புலர் சிறையில் அடைக்க போடுறாங்க. 3 மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வராங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட லவ் மேட்ரு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுது. ரஞ்சித்தோட லவ் பண்ணுற பொண்ணு மேட்ரு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு ரஞ்சித்துட்டு நேரம் வந்துடுறார். வந்து என் பொண்ணை லவ் பண்ணுறதுனா தகுதி இது அப்படி இப்படின்னு வாயெல்லாம் விட்றாரு. விட்டவொன்னே என்ன பண்ணுறாரு, லவ் பண்ண பொண்ணை வெட்டிடுறார். வெட்டினவனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வீடு காலி பண்ணி கொஞ்சம் தூரம் தாண்டி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு 10 நாள் கழிச்சு மருந்து குடிச்சிருந்து காது வருது. கேள்விப்படுறாரு, பொண்ணு லவ் பண்ண பொண்ணு வந்து மருந்து குடிச்சிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டவனே அந்த பொண்ணை எப்படி கான்டெக்ட் பண்ணுறாரு. நம்பருக்கு மேலாம் வாங்கி வேலை செய்கிற இடத்துக்கு போகிறார். வேலை செய்கிற இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவங்க அப்பா பிடிச்சிடாரு, பொண்ணோட பாப்பா பிடிச்சிடுறாரு. அவங்க தரப்பில் ஒரு 30-35 பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாரு. பஞ்சாயத்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு திடமாக நிற்குது, என்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இவன் இன்னும் 10 நாள் தான் இவரோட இருப்பான், அதுக்கப்புறம் இவனுக்கு இவனுக்கு நிறைய எதிரி இருக்கு, பழிக்கு பழி வாங்கிடுவாங்க, இவனை போட்டுருவாங்க, நீ இவன் நம்பின் போவாத, நீ எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க கூட்டு இருக்கிறவங்க. அந்த பிள்ளை எதுவுமே கன்வின்ஸ் ஆகாமல் இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், 10 நாள் வந்தாலும் நான் ரஞ்சித்தோடு தான் வாழுவேன் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு மனசு இவருக்கு மனசு மாறுது. என்னடா இப்படி ஒரு பெண் லவ்வுக்காக நம்ம நம்ம உயிரே போனால் கூட பரவாயில்ல, அவள் உயிரே போனால் கூட பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் அவங்க தான் வாழும் சொல்லி வரலன்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுறார். ரவுடி சாப்பிடணுன்ற யோசிக்கிறார். கரெக்டாக கல்யாணம் பார்த்தீங்கன்னா 15-3-2022 கல்யாணம் பண்ணுறாரு. அவர் மனைவிக்காக பார்த்தீங்கன்னா ரவுடி சாப்பிடணும்னு நினைக்கிறாரு, நல்லபடியாக திருந்தணும்னு நினைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி கரெக்டாக 23 நாளில் விடுவாங்களா போலீஸ்காரங்க. கரெக்டாக போலீஸ்க்கு மயிலாடுதுறை போலீஸ்காரங்க பிடிச்சி ஒரு புட்டப்பை போட்டு திருச்சி சிறையில் அடைச்சி குண்டாசம் போகிறாங்க. கையோட 3 மாதம் குண்டாசம் வச்சுட்டு வெளியே வராரு. இவர் சிறையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. வெளியே வராரு, ஊருக்குள்ளே வந்தால் இவங்க பிடிச்சிருவாங்க சொல்லிட்டு அப்ஸ்கானில் தான் இருக்காரு. ஊருக்குள்ளே வந்தால் வேலைக்கு ஆகாது, எப்படின்னா பிடிச்சி பிடிச்சி உள்ளே போடுறோம்னு சொல்லி அப்ஸ்கானில் தான் இருக்காரு. மனைவியும் பார்க்கறது கிடையாது. மனைவிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது.
எப்படி வந்து பாக்குறாரு பாத்தீங்கன்னா, பரதா போட்டுன்னு நைட் ஊருக்குள்ள அதே ஊர்ல கத்தி எத்தனை ரவுடி சும்மா சுத்தி நெஞ்சு நிமித்தின்னு போனவங்க, தன் குழந்தையை பார்ப்பதற்கு ஒரு பரதா போட்டுன்னு 12 மணிக்கு இருட்டுல யாருக்கும் தெரியாம வந்து குழந்தைய பார்த்துட்டு போறாரு. வெட்கப்படுறாரு, குறுகுறாரு, என்னடா இது, என்னுடைய குழந்தைய நான் பார்க்க வர்றதுக்கு ஒரு பரதா போட்டு வரணுமா, என் நிலமை அப்படி இருக்கா, நம்ம செஞ்ச குற்ற செயல்களுக்கு இவ்வளவு பிரதிபலன்கள் இருக்கா, நம்ம சாதாரணமா சின்ன வயசுல ரவுடிஸ்ட கத்தி எடுத்துட்டோம், நம்ம குழந்தைய பார்க்க கூட முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. சுத்தமா தோட ரவுடிஸ்ட வர்றாரு, சுத்தமா ரவுடிஸ்ட விட்டுட்டு என்ன பண்ணாரு, இதுக்கப்புறம் என் மனைவி என்ன பிரிக்கிற மாதிரி இல்ல, குழந்தைய மனைவி கூட்டு என்ன பண்றாரு, ஆந்திராவில் எங்கேயும் ஒரு மூலையில போய் வாழ்ந்துறாரு. இந்த ஊரே வேணாம், உங்க சங்கத்தை வேணாம், உங்க நண்பர்கள் வேணாம், எவனும் வேணான்ட்டு ரவுடிஸ்டே விட்டுட்டு மனைவியோட இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. கோர்ட்ல கேஸ் மட்டும் அட்டம் பண்ணிட்டு இருக்காரு. தயவு செய்து இந்த கதைகள் எல்லாம் பாருங்க. ஒரு பெத்த பிள்ளைய பார்க்க வர முடியாது, கட்ட மனைவியை பார்க்க வர முடியாது, மனைவி உடம்பு சொன்னா பார்க்க முடியாது, அம்மா அப்பாக்கு ஏதாவது ஒரு நல்லது கிட்ட தாழ்ச்சினா கூட பார்க்க வர முடியாது, ஒரு கல்யாணத்துக்கு நிக்க முடியாது. ரெண்டு பேரும் பாருங்க, கத்தி எடுத்தனால கண்ணனா உக்கா பண்ணிட்டு பாக்கல, இவரோ தங்கச்சி கல்யாணத்தை பாக்கல, அந்த நிலைமையிலதான் இருக்கும். நிலைமை எல்லாம் ரவுடிசம் எடுத்தா எப்படி இந்த வாழ்க்கை மாறி என்னென்ன திசைகளை போய் வாழ்க்கை ஃபுல்லா அப்சான் கல்யாணமா 23 நாள் தான் வாழ்ந்துருக்காரு மனைவியோடய. அதுக்கப்புறம் ஃபுல்லா குழந்தை பெற்றதுலேருந்து பிறக்கிற வரைக்கும் அப்ஸ்கான்ல தான் இருக்காரு, ஊருக்குள்ள வர முடியல, குழந்தைய பார்க்க தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ரவுடிசர் கத்தி எடுத்தா வருன்றதே காணொலி பத்தி தெரிஞ்சுங்க. இந்த சைடம் ஒரு லாஸ், அந்த சைடம் ஒரு லாஸ், சாதாரணமா அதாவது ஒண்ணுமே இல்லை. ஐயப்பன் ஒரு சாம்பார் கொட்டினார், அதுல ஆரம்பிச்ச பிரச்சனை இதுல அது வந்து ரஞ்சித்துக்கு ஆப்போசிட்டா போய் ரஞ்சித் கத்தி ஏற்றி குத்த, லாஸ்டா கண்ணங்குலையில வந்து நிக்க, கண்ணங்குலையிலயும் பாத்தீங்கன்னா காம்பிரமைஸா போக வேண்டிய விஷயம், ரெண்டு சைடுலயும் திவாகர் திவாகர், இங்க ஒரு திவாகர் அங்க ஒரு திவாகர், தேவையில்லாம எங்க கிட்டதான் இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஏன்னா கண்ணன் கூட இருக்கிற யாருக்குமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது, ரஞ்சித் கூட இருக்குது யாருக்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வைக்கிறது நோன்றது அதெல்லாம் பண்ண தெரியாது. இந்த திவாகர் பார்த்த வேலையினால தேவையில்லாம மறுபடியும் கம்முல இந்த பக பெருசாகி தேவையில்லாம போதையில வேணா வேணான்னு சொல்லியும் திவாகர் வா போலான்னு சொல்லி உள்ள கூட்டின்னு போய் இவர் வேற ரெண்டு பீடா போட்டு நல்ல போதை கண்ணை இருக்கும்போது ரெண்டு பீடா வேற எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் போதையாக்கி தேவையில்லாம வாழ்க்கை போச்சு. இன்னைக்கு கண்ணை வீட்லயே யோசிச்சு பாருங்க, ஒருத்த புள்ள இழந்துட்டாங்க, ஒருத்த புள்ள ஃபாரின் போல கனவு இருந்தாரு, இன்னைக்கு ஜெயில இருக்காரு அஜித் கொலைப்பட்டு. தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம், பகை வேண்டாம், இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் வேண்டாம், அது தயவு செய்து மாறுங்க. லைஃப் எவ்வளவோ நல்லா இருக்கு, இன்னைக்கு எப்படி இவர் மாறி இன்னைக்கு நல்லபடியா இருக்காரோ அதே மாதிரி எல்லாம் ரஞ்சித் மாறி நல்லபடியா இருக்காரோ அதே மாதிரி மாறுங்கிறதுக்காக தான் அந்த காவலையை போறோம். இவர் மீது பாத்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு, 2 PCR வழக்கு, 4 அடிதடி வழக்கு, வெடிகுண்டு, ஆர்ம்ஸ் ஆக்ட், புட்டப்புன்னு பாத்தீங்கன்னா புட்டப்புன்னு கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. 2 முறை குண்டாசர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவ்வளவுதான் ரஞ்சித் பத்திய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பாருங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அவர் யூடியூப் சேனல் சட்டமடி டஸ் நாட் ப்ரொமோட் ஆர் என்கரேஜ் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரவுடிசம். தி கண்டென்ட் எக்ஸ்பிரஸ் பை தி ஸ்பீக்கர் மே நாட் பி 100% ட்ரூ. தி நியூஸ் கேதர்ட் ஃப்ரம் டெலிவிஷன் மேகசின் அண்ட் பை ரீடிங் புக்ஸ் வேர் எக்ஸ்பிரஸ் பை தி ஸ்பீக்கர். தி வீடியோ ஃப்ரம் த சேனல் டசன்ட் ஹர்ட் எனி ஒன் பர்சனலி. தி ஸ்பீக்கர் டசன்ட் ஸ்பீக் வித் ஹிஸ் ஓன் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். தி ஸ்பீக்கர்ஸ் இன்டென்ஷன் இஸ் டு எக்ஸ்பிளைன் தி லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் தாதாஸ் அண்ட் ரவுடிஸ் டு தி யங்ஸ்டர் ஸோ தட் தே வில் நாட் கெட் இன் டு தியர் லைஃப் இன் ஃபியூச்சர். MH பிரபு, PEBL, அட்வொகேட், மெட்ராஸ் ஹைகோர்ட். நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு இ பிரபு, PEBL, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.